நெட் மார்க்கெட்டிங்கில் இன்னொரு விஷயத்தை வந்து ரொம்ப தப்பாக நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அண்டர் எஸ்டிமேட் சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து ஒரு மதிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் வந்து இதில் ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, பணம் ஜாஸ்தி போட வேண்டியதில்லை. சில கம்பெனிஸ் பணம் நிறைய வாங்குதாங்க, அவங்க அதை ரிசல்ட் கொடுக்காங்களோ எனக்கு தெரியாது, நான் அதை பற்றி சொல்லுவேன். இந்த பிஸ்னஸில் வந்து பணம் ஜாஸ்தி இன்வெஸ்ட் இல்லை, பணம் இன்வெஸ்ட் பண்ணாத ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு நினைக்காங்க. ஸோ அந்த தப்பான எண்ணம் வந்து அது தப்பு. இப்போ இருக்க உலகத்தில் நான் நெட் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லலை, நிறைய பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் வந்து பணம் அவ்வளோ லட்ச லட்சமாக கோடி கோடியாக இன்வெஸ்ட் பண்ணாமலே நீங்கள் லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிச்ச ஆட்கள் நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் அந்த பிஸ்னஸ். ஸோ நான் எப்போவுமே என் வீடியோவில் சொல்கிறது, பணம் சம்பாதிக்கிறதுக்கோ பணத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கோ பணம் ஒரு முக்கியமே கிடையாது அப்படின்னு. பணம் முக்கியம் கிடையாது எப்படி அப்படின்னா, அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, அதுக்கு நிறைய வேஸ் இருக்குது, அந்த மாதிரி வகையில் பண்ணோம். ஸோ நெட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாததுனால இது ஒரு பெரிய பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதேமாதிரி இது ஒரு சின்ன பிஸ்னஸ், சோட்டாமோட்டா சைடு பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சின்ன பிஸ்னஸே கிடையாது, இது ஒரு பெரிய லெவலில் பெரிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ். ஆனால் அது கூட நீங்கள் அதை பிடிச்சிட்டு தொங்கிகிட்டே இருக்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் நவளக்கூடாது. ஒரு காலத்தில் உங்களுக்கு அது வந்து ஒரு பலன் கொடுக்கும். அட் த சேம் டைம் உங்கள் எல்லோரும் சொல்கிற மாதிரி விடாதீங்கன்னு சொல்கிறது ஒரு பக்கம், நான் சொல்கிறது தினமும் உங்கள் சாப்பாட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு உங்கள் வாழ்க்கையை நடத்துறதுக்குன்னு பணம் கண்டிப்பாக வேணும். அது இதை மட்டுமே நம்பி நீங்கள் இருக்காதீங்க, ரைட்டா? ஸோ இதில் வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் இதை நம்பலாம். நான் சொல்கிறோம் இல்லையா, ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் பிளான் பண்ணக்கூடாது. உங்கள் வருஷம் உங்கள் பிளான்ஸ் எல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அதுக்கு நான் எப்பவுமே என்னென்ன பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் போடுற சின்ன 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 விஷயங்கள் நாளைக்கு ஒரு பெரிய காடாக வளர்ந்துருக்கும் இல்லையா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, பெரிய பெரிய காடையே பண்ணிட்டாங்க, காடெல்லாம் பண்ணாங்க. அப்படி எப்படி பண்ணாங்க, முதல்ல போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விதையெல்லாம் போட்டு மழை வரும்போது தண்ணி வாங்கி பார்த்துட்டே இருந்தாங்க. அது கொஞ்சம் அது 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அது பெரிய பெரிய சோலியாக பெரிய பெரிய காடாக வளர்ந்துருக்கும். அதுதான் நெட் மார்க்கெட்டிங், அதுதான் அந்த பிஸ்னஸ். இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி கரெக்டாக பண்ணுங்கள், அது டைம் கிடைக்கிற நேரம் கரெக்டாக அது அறுவடை பண்ணலாம்.